வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்குறது வந்து வியட்நாம் சூப்பர் ஏலி ஆல் சீசன் இருக்கு. பார்த்தீங்களா, இந்த பிளான்ட் நான் வச்சு ஒரு வருஷம் கூட இருக்காது, ஆனால் இதை வந்து நான் எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் அப்படி தான் போட்டிருக்கேன். ஒரு பராமரிப்பும் இல்லாமல் போட்டு வச்ச இந்த செடி கிட்டத்தட்ட ஒரு 4 அடி ஹைட்டு தான் இருக்குது. அதாவது இந்த பிளான்ட் வந்து எப்படி வந்ததுன்னா, எனக்கு நாங்கள் வந்து பார்சல் அனுப்பும்போது டேமேஜ் ஆகிருக்கும், இல்லை எங்கள் வண்டியில் கொண்டு கொடுக்கும்போது டேமேஜ் ஆகிருக்கும். கஸ்டமர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சார் இது உடஞ்சிருக்குது வேண்டாம், நெக்ஸ்ட் வேறு தாருங்க அப்படின்னும் போது அதை ரிட்டர்ன் வந்த செடியை தான் நான் நட்டுப்பட்டது. ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியுதுல்ல, இது நர்சரி உள்ள அப்படியே இருக்குது, பட் இதுக்கு ரொம்ப பராமரிப்பு ஒன்றும் கொடுக்கல, இருந்தாலும் அது அதனோட கேரக்டரை காட்ட ஆரம்பிச்சிட்டு. நான் பாருங்க காய்கள் எவ்வளோ வந்துட்டு பார்த்தீங்களா, இதெல்லாம் பழமாட்டு வரும், பட் ஆனால் இதை எடுத்து விட்றணும். இந்த ஒரு வருஷம் கண்டிப்பாக இதை எடுத்து விட்றணும், ஏன்னா அந்த செடி இந்த அளவு தான் மூடு சைஸ் இருக்குது. ஸோ வந்து இதை எடுத்து விட்றணும். பொதுவாக வந்து எந்த எல்லா மரங்களுமே மனுஷங்களில் எப்படி யாரையும் எப்பவுமே நம்ம கெஸ் பண்ண முடியாது. திடீர்னு நல்லா இருப்பாங்க, தாழ்ந்துருவாங்க, தாழ்ந்தவங்க உயர்ந்துருவாங்க, அதே மாதிரி அந்த மரங்களும் அப்படியே இருக்கும். நீங்கள் நிறைய நர்சரிகளில் பார்த்துருக்கலாம், எப்படின்னா திடீர்னு அந்த கவரை விட்டு வேர் கீழே போய் சில மரம் நல்ல குரோத் ஆயிரும், அந்த மரங்களை அவங்க ரெண்டாவது புறம் எடுக்க மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. அது வந்து வேர் போட முடியாமல் திணறிக்கிட்டே இருக்கும், அப்புறம் திடீர்னு வேற போடும், சக்ஸஸாக வந்துடும். அது நம்ம இடத்துல வராதுன்னு நினைக்கிற மரங்கள் கூட அந்த மாதிரி நிறைய நர்சரியில் நிறைய பெரிய பெரிய பிளான்ட்டு அந்த மாதிரி தான் வரும். ஏன்னா அது வந்து தன்னோட இதை வந்து வேர் போட முடியாத ஆதங்கத்தை அப்படியே வச்சுட்ருக்கோம். வேர் போடும்போது பூமிக்கு லைட்டாக ஒரு வேர் போயிட்டுனா போதும், அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக சர்வேல ஆகி வந்துடும். அதே மாதிரி தான் இந்த பிளான்ட்டும் எனக்கு டேமேஜ் ஆகி வந்தது தான், வந்த பிளான்ட்களை தான் நான் இந்த மாதிரி நட்டு போடுவேன். ஸோ அப்படி நட்டு போட்ட ஒரு இது தான் இந்த இது. அதே மாதிரி இப்போ ஒரு கொய்யாவை பாருங்கள், இந்த பாருங்கள், இதுவும் அப்படி தான், இதுவும் டேமேஜ் ஆகி வந்தது தான், ஆனால் இன்னைக்கு நல்லா இருக்குது. இப்போது இந்த பலாவு பொறுத்தளவில், இந்த வியட்நாம் சூப்பர் ஏலியை பொறுத்தளவில் நம்பர் ஒன்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் விவசாயத்துக்கு பண்ணலாம். இதெல்லாம் வந்து இப்போ பாருங்கள் ஹைட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இன்னும் ஒரு வருஷத்துலேருந்து நீங்கள் கண்டினியூவாக இதில் வந்து காய் காய் போட்டாலும் அலோவ் பண்ணலாம். இப்போ இந்த காயை கண்டிப்பாக இதை எடுத்து விட்டுறணும், அப்போ தான் இந்த செடிக்கு வந்து அந்த நல்ல ஒரு மரமாட்டு வர தன்மை வரும். ஏன்னா இல்லைனா ஒரு பழத்துலேயே அவ்வளோ சத்தியம் எடுத்து அது வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதை ஆசைப்படக்கூடாது, அந்த ஒரு பழம் தானே அப்படின்னு நம்ம கட் பண்ணிடணும். இந்த ஒரு வருஷத்துக்கு அதை கட் பண்ணி விட்டுறணும். பொதுவாக இது வந்து காய் வந்துக்கிட்டே இருக்கும், இன்றைக்கி காய் வர ஆரம்பிச்சுன்னாவே கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம கட் பண்ணி விட்டுறணும், எப்போவுமே கட் பண்ணி விட்டுறணும். இனி ருசியும் அதிக அளவில் உள்ளது. இதில் வந்து இந்த நம்ம பழ மாதிரி பால்லாம் இருக்காது, இதெல்லாம் ரொம்ப கம்மியான பால் உள்ள ஒரு பழமரம், ருசி ரொம்ப ஜாஸ்தியானது. ஆரம்பத்தில் பழம் வந்து 3 kg அந்த மாதிரி தான் வரும், போக 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 7-8 அந்த மாதிரியெல்லாம் வரும். ஒரு 10 வருஷம் ஆகிட்டுனா 7-8 கிலோ வரை கிடைக்கும், ஆனால் நம்பர்ஸ் அதாவது இதில் உள்ள பழங்கள் நம்பர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பலா இது வந்து வியட்நாம் சூப்பர் ஏலி வெரைட்டி. ஸோ இந்த மாதிரி பலா மரங்கள் வேணும்னா இதில் நம்மகிட்ட இதோட பெரிய மரங்களும் கிடைக்கும். ஆல்ரெடி அந்த காய் போட்டாலும் நீங்கள் அப்படியே விட்டுடலாம், அந்த மாதிரி மரங்களும் கிடைக்கும், சின்ன செடியும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் இந்த வீடியோவில் உள்ள 3 வாட்ஸ்அப் நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.